ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆயிருக்க பென்லிங்னு ஒரு கம்பெனியோட பிலீவ்ங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஓவராலுக்குமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா, பார்க்கிங் அசிஸ்டன்ட், டாப் ஸ்பீடாக 75 கிலோமீட்டர் வரையும் போகலாங்கிறாங்க. இதோட மைலேஜ் பார்த்தோம்னா 120 கிலோமீட்டர் பெர் ஃபுல் சார்ஜ் வரையும் போகலாங்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புது நேமாக இருந்தாலும் ஆனால் நிறைய இடத்துல டீலர்ஷிப் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கியூட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த பென்லிங் பிலீவ்ங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லுக்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஓவராலாக சூப்பராகவே அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டைமென்ஷன்லாம் பார்த்தோன்னா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட அகலம் வித்து வந்து 690 mm கொடுத்துருக்காங்க. லென்த்து நீளம் வந்து 1800 mm கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஓவரால் ஹைட் வந்து 1140 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஸ்கூட்டர்லையும் கொடுக்குற மாதிரி 160 அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இது ஒரு நார்மல் கிரவுண்ட் கிளியரன்ஸ், இட்டிக்கு இது ஓகே. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வீல் பேஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வீலுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் 1420 mm கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் லோட் கேரிங் கெப்பாசிட்டி 248 kg கொடுக்குறாங்க. இதுவரையும் 200-150 தான் நிறைய ஸ்கூட்டரில் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இதில் 250 kg வரையும் கேரி பண்ணலாங்கிறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இது ரொம்ப அட்வான்டேஜ்னே சொல்லலாம், மார்க்கெட்டில் இருக்க மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இதில் ஆக்சிலரேஷன் பர்ஃபார்மன்ஸ்லாம் 0-40 ஸ்பீடாக வந்து 5.5 seconds ரீச் பண்ணலாங்கிறாங்க. டாப் ஸ்பீடாக 75 kilometers per hour வரையும் போகலாங்கிறாங்க. சிட்டியில் ஓட்டுறதுக்கு இது ரொம்பவே ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம். இப்படி பர்ஃபார்மன்ஸ் தரத்துக்கு என்ன மோட்டார்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா, இதில் வந்து பிஎல்டிசி மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஹப் மவுண்டட் பிஎல்டிசி மோட்டார், பிஎல்டிசினா பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். இந்த மோட்டரோட பீக்கா பவர் எவ்வளோ வருதுன்னா 2.2 kW வரையும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதாவது 3200 watts வரையும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. கண்டினியூஸாக 3000 watts வரையும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறாங்க. 3 kW வரையும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுமா. இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎல்டிசி ஹப் மவுண்டட் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் மோட்டார், மலையில் நின்றாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நெக்ஸ்ட், இதோட மைலேஜ்லாம் பார்த்தோன்னா, இதில் வந்து ஈகோ மோடில் நம்ம பைக்கில் ட்ரைவ் பண்ணா டாப்பாக 120 kilometers வரையும் மைலேஜ் தருங்கிறாங்க. அதே ஸ்போர்ட் மோட் பவர் மோட்லாம் ட்ரைவ் பண்ணாண்டா 70-75 kilometers வரையும் தான் மைலேஜ் தருங்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த 70-75 சிட்டிக்கு ஓகே தான். ஹைவே சைடு வரும்போது தான் நம்ம கொஞ்சம் கன்சர்ன் பண்ணும் இந்த மைலேஜை. இந்த மைலேஜ் தரத்துக்கு பேட்டரிஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 3.2 kWh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 36 months வாரண்டி தராங்க, இல்லை 50,000 kilometers வரையும் வாரண்டி தராங்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரிக்கு. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாப்பபிள் பேட்டரி தான், அதாவது நம்ம கழட்டிட்டு மாட்டிக்கிற பேட்டரி தான். நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம், நம்ம இல்லை நம்ம வீட்டு வாசலில் வச்சு சார்ஜ் போட முடியாதுன்னா அந்த பேட்டரி கழட்டி கொண்டு போய் வீட்டில் வச்சு சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட், சஸ்பென்ஷன்லாம் பார்த்தோம்னா, இதில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரியர்லையுமே டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், டயர்ஸ்லாம் பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்டில் வந்து 90x90 12-inch அலாய் வீலோட டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீலோட சைஸ் 304.8 mm. அதே ரியர் சைடு வந்தோம்னா, ரியர் டயர்ஸ்லாம் பார்த்தோம்னா, ரியரில் வந்து 90x90 சேம் 12-inch அலாய் வீலோட டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த வீலோட சைஸ் பார்த்தோம்னா இதுலேயுமே 304.8 mm தான். ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க சேம் தான், ரியர்லேயுமே கொடுத்துருக்காங்க எல்லாமே. நெக்ஸ்ட், பிரேக்கிங்ஸ்லாம் பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லேயுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த பைக்கில் லைட்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்டில் ட்வின் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே எல்இடியிலே கொடுத்துருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டைல் லைட்ஸுமே எல்இடி தான். இதில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ எல்இடியிலே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எதுவுமே பல்ப்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக எல்இடி சிஸ்டம் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உள்ள சம் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோம்னா, இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் பார்த்தோம்னா, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர், ஓடோ மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், இதேமாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஆன்டி தெஃப்ட் அலாரம் கொடுத்துருக்காங்க. யாராவது நம்ம பைக்கை உடைக்க முயற்சி பண்ணாலோ இல்லை எதுவும் இது பண்ணாலோ அலாரம் இண்டிகேஷன் ஆரம்பிச்சிடும். பார்க்கிங் அசிஸ்டன்ட் மோட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜர் போர்ட் ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்னண்டா, ஸ்மார்ட் பிரேக் டவுன் அசிஸ்டன்ட். இன்கேஸ் ஏதாவது உங்கள் பேட்டரியோ மோட்டரோ இல்லை கண்ட்ரோலரோ இல்லை சம் எலக்ட்ரானிக் டிவைசஸோ ஃபெயிலியரோ இல்லை டேமேஜ் ஆகிட்டா, நம்ம பைக்கை வந்து ஒரு 20-25 kilometers ஸ்பீடில் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகலாங்கிறாங்க. டயர் பஞ்சர் ஆகிறனாலாம் டிரைவ் பண்ண முடியாது. இந்த ட்ரைவ் பண்ணிட்டு அவங்க நியரஸ்ட் ஒர்க் ஷாப்போ இல்லை நியரஸ்ட் வீட்லேயோ கொண்டு போய் வைக்கிறதுக்காக இந்த மோட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம ஹைவேல எங்கேயும் மாட்டிக்கிட்டோம்னா நியரஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஊர் வரையும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வர கலர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லோ, ப்ளூ, பிளாக், ஒயிட், பர்பிள் அண்ட் மேஜிக் கிரேன்னு ஒரு 6 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா, 97,000 ரேஞ்சில் வருது. 97,000-98,000 அந்த ரேஞ்சில் வருது எக்ஸோரூம் ப்ரைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேஆர்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.